ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன். இந்த வருஷம் அட்சய திருதி மே 14ஆம் தேதி வருது. அன்னைய தினத்தோட சிறப்பையும் அன்னைக்கு எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட்சய திருதினாக்கா அன்னைக்கு நிறைய சிறப்பு நடந்திருக்கு. கங்கை முதன் முதல்ல பூமியை தொட்ட நாள் அட்சய திருதியை. அப்புறம் பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தை வாங்கின நாளும் அட்சய திருதி அன்னைக்கு தான் நடந்தது. மணிமேகலை அட்சய பாத்திரத்தை வாங்கினதும் அன்னைக்கு தான். ஐஸ்வர்ய லட்சுமி, தானியலட்சுமி அவங்க ரெண்டு பேரும் அவதாரம் எடுத்ததும் இன்னைக்கு தான், அந்த தினத்தில் தான். குபேரன் நிதி கலசம் வாங்கினதும் அன்னைக்கு தான். அப்புறம் சிவபெருமான் அன்னபூரணிக்கிட்ட யாசகம் பெற்றதும் இந்த நாளில் தான். விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராம அவதாரமும் இந்த தினத்தில் தான் நடந்தது. இது வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் தான் எப்பயும் வரும். விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்ததும் இந்த நாளில் தான். அன்னபூரணி அவதரித்ததும் இந்த நாளில் தான். அந்த நாளில் நீங்கள் தங்கம்தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு வெறும் உப்பு வாங்கினா கூட போதும். தங்கம் வாங்கும்போது உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உப்பு வாங்கினாலும் கிடைக்கும். பிரம்மா வந்து இந்த உலகத்தை படைத்ததும் அட்சய திருதி அன்னைக்கு தான். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை மணந்ததும் இந்த அட்சய திருதி நாளில் தான். மகாலட்சுமி வந்து திருமாலோடைய மார்பில் நீங்காமல் இருக்கிறதுக்கு வர வாங்கினதும் இந்த நாளில் தான். இந்த நாளில் செய்யப்படுற அன்னதானமும் மிக உயர்ந்ததாக கருதப்படுது. இந்த தினத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக அன்னதானம் செய்யணும். அப்புறம் கால்நடைகளுக்கு நம்ம உணவு தரணும். இதெல்லாம் செய்கிறதால நம்மளுக்கு புண்ணியம் அதிகமாகும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சிறப்பான வழிபாடும் நம்ம வீட்டில் நடத்தணும். அன்னைக்கு தினம் நம்மளுக்கு நேர்மறையான உணர்வுகளே வரணும். எதிர்மறையான உணர்வுகள் எதுவுமே நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும். இன்றைக்கி லட்சுமி தேவியை வழிபட்டாக்கா கண்டிப்பாக செல்வம் பெருகும். அன்னைக்கு தினம் எப்படி வழிபடணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தினம் அன்றைக்கு நம்ம வந்து தங்கம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அன்னைய தினம் அரிசி, பருப்பு, உப்பு, மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே புதுசாக வாங்கி வச்சு சாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு படைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வச்சு நம்ம படைக்கணும். அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக தண்ணி பஞ்சமும் வராது. மழை வந்து நல்லா மழை நல்லா பெய்யும். மழை நல்லா வர்றதால நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் நீங்கி நம்ம வளமோடு வாழ முடியும். அதனால் கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பூஜை பண்ணணும். அந்த மாதிரி செஞ்சாக்கா நம்மளுக்கு எல்லா வளமுமே கிடைக்கும். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.